விண்வெளி ஆராய்ச்சியில இந்த உலகம் இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்கு என்பது போல பிரமிக்க வைக்கும் ஆச்சரியங்களையும் தந்துட்டு இருக்கு. நாசாவும் சயின்டிஸ்டுகளும் டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், பூமியோட காலநிலை மாற்றம்னு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தையும் தூண்டுறாங்க. இப்படி ஆர்வத்தை தூண்டுறதுனால என்ன நடக்குது, என்ன மாறிடுது? உங்க எல்லாருக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏவுகணையோட தந்தை, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாத்தையுமே மிரள வச்சு ஜாம்பவான் அப்படிலாம் பொது வெளியில பேசுறதை கேட்டிருப்பீங்க. ஏன் நீங்களும் கூட சொல்லிருப்பீங்க, ஏன் நானுமே கூட சொல்லிருக்கேன். ஆனா எத்தனை நாள் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது? இப்படி ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். நான் கேட்டேன், அதற்கான பயணமா தான் நான் சொல்ல போற தகவல்கள் கொஞ்சமாச்சும் உங்களை ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். நாசா, இஸ்ரோ, கேலக்சி, ஆர்பிட், ஸ்பேஸ், இப்படி என்னோட தேடல்ல சமூக வலைத்தளங்கள் எனக்கு சொல்லி தந்த வார்த்தைகள் தான் இது எல்லாமே. தேடல் யாரை விட்டுச்சு? பகலும் இரவுமா தூக்கத்தை மறந்து நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்படி நான் கண்டு வியந்த ஒண்ணுதான் டெலிஸ்கோப் பத்தின இன்ஃபர்மேட்டிவ் தகவல்கள். ஸ்பேஸ்ல கிடைக்கக்கூடிய போட்டோக்களை பார்த்திருப்பீங்க. அந்த போட்டோக்கள் எப்படி எடுக்கப்படுதுன்னு தெரியுமா? பூமியில இருந்துகிட்டு விண்வெளியில என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா? கேள்விகள் என்ன துரத்துச்சு, பதிலும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆமா, டெலிஸ்கோப்கள் தான் துல்லியமா ஸ்பேஸ்ல பிளாக் ஹோல் எனப்படும் கருங்குழி பத்தியும், சோலார் சிஸ்டத்துல உள்ள பிளானட்களோட ஏதேனும் புதிதாக தென்பட்டால் கிளிக் செய்து பூமிக்கு அனுப்புற வேலைய முழு நேரமாவே பார்த்துட்டு இருக்கு. நிலால கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வர்ட் ஆல்ரிங் போட்டோவை கிளிக் பண்ணதும் ஒரு டெலிஸ்கோப் தான். இப்படி ஒட்டுமொத்தமா பூமியில உள்ள ஒவ்வொருவருமே அபிஷியல் தகவல்களை நாசா பதிவிடும் டெலிஸ்கோப்கள் எடுத்த போட்டோக்களை வச்சே நம்புறோம். இந்த டெலிஸ்கோப் எல்லாம் எப்படி டிசைன் செய்யறாங்க, எப்படி விண்ணலை ஏவுறாங்க, அதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், இதுல இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துறாங்களா? என்னடா வந்ததுல இருந்து பொடி வச்சே பேசுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆமா, கேள்விதான் அதிகமா சிந்திக்க தூண்டுது. டெலிஸ்கோப் பத்தின மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க போறோமா? அதான் இல்ல, நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒரு டெலிஸ்கோப் பத்தி தான். அதுவும் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டெலிஸ்கோப் தான். இதுக்கு முன்னாடி ஹபிள் டெலிஸ்கோப் தான் நீண்ட காலமா பயன்பாட்டுல இருந்ததா சொல்றாங்க. இது நாசாவால உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான். பல முக்கிய சாதனைகளை விண்வெளி ஆராய்ச்சிக்காக செஞ்சிருக்கிறதாகவும் புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது. இதுக்கப்புறமா கடந்த வருஷம் டிசம்பர் 25 ஒரு விஷயம் செலவும் அதிகம். அதையும் தாண்டி ஒரு சில படங்கள் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெயம் ரவி நடிச்ச டிக் டிக் டிக், பேராண்மை படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாட்டோட வளர்ச்சியில விண்வெளி ஆராய்ச்சிகள் எந்த அளவுக்கு முக்கியம், இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உயிரை பணயம் வச்சு உழைக்கிறாங்க போன்ற பல்வேறு கோணங்கள்ல நம்ம மூளைய ஓபன் பண்ணிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு ட்ரைலர் மட்டும்தான். இதையும் தாண்டி ஸ்பேஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. கேஜிஎஃப் படத்துல ராக்கி பாய் போல ஸ்பேஸ் உலகத்துல இப்போ JWST தான் ராக்கி பாய். இந்த ராக்கி பாய் படைக்க போகும் சாதனை உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஃபியூச்சர்ல ஸ்கூல் புக்ஸ்ல JWST அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இடம் பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படி இந்த JWST அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குனாங்க, ஜேம்ஸ் வெப் அப்படின்ற ஒரு பெயருக்கான ரீசன் என்ன, JWST விண்ணில் சீரிய போது நாசா எடுத்த லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்த நிகழ்ச்சி சம்பவங்கள், சக்சஸ் ஆக விண்ணில் பொசிஷன் ஆனதும் உலக விஞ்ஞானிகள் கொடுத்த முதல் ரியாக்ஷன், இதை கண்காணிக்க கூடிய குழுக்கள் பற்றிய தகவல்கள், அடுத்த கட்டமா நாம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதன் முதல் ஸ்பேஸ் கிளிக், இப்படி பல விறுவிறுப்பான தகவல்களை இந்த ஆடியோ புக் இன்ட்ரெஸ்டிங்கா தரும். 100% கேரண்டி.